இன்னைக்கு வீடியோ அம்மா வீட்ல வச்சு சோ நாங்க வந்து நாளைக்கு வந்து சென்னை கிளம்புறோம் அதனால அம்மா வீட்ல வந்து இருந்துட்டு போலாம்னு வந்தேன் காணி நாளைக்கு சென்னைங்களா இங்க காணி இடையது காணி ஆச்சு நாளைக்கு சென்னைங்களா எனக்கு சென்னையில வந்து ஒரு இதுக்கு கூப்பிட்டிருக்காங்க ஒரு ஈவென்ட்க்கு கூப்பிட்டிருக்காங்க ஆ மாஸ்க் போட்டுட்டேனா காணி ஆச்சு காணி இல்ல இல்ல என்ன பண்ணுவாங்க ஆச்சி கல்யாணம் பண்ணு போலயே அது காணி காணி யார் பண்ண ஆச்சி பாருங்க ஆச்சி எப்படி இருக்கா பாருங்க என்ன தாச்சி எடுக்கணும்னா போட்டோவா நல்லா அழகா இருக்கு பார்க்க முடியாது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகே சோ இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு சென்னை போறேன் அதனால அந்த ஈவென்ட் ஸ்னாப்சாட்ல மகா காமெடி பண்ணிட்டு அதான் ஒரு ஈவென்ட்க்கு அந்த Black Sheep ஈவென்ட்க்கு வேண்டி சென்னை போறோம் அதனால நான் போய் வந்து பியூட்டி பார்லர்ல போய் த்ரெட்டிங் பண்ணனும் எனக்கு அதுக்கு அப்புறம் ஃபேஷியல் பண்ணனும் அழகா அழகுபடுத்த போறேன் அதனால அனுஷாவை கூப்பிட்டுட்டே இருக்கேன் வரவே மாட்டேன் இடி வாட்டி போயிட்டு வரோம் வா என்னம்மா பண்ணுங்க நீ யாமா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க நான் இன்னைக்கு வந்து மகா இருக்கல்ல ஆமா அவ காலையிலே எங்கிட்ட ஆச்சி எனக்கு பூரி போடு பூரி போட்டு குருமா வச்சு கொடுத்தேன் மத்தியானம் எனக்கு வந்து லெமன் சாதம் கேட்டான் வேண்டாம் பருப்பு ஊட்டி சாப்பிடுறேன் அவளுக்கு பருப்பு வச்சு முருங்கைக்காய் அவியல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா முருங்கைக்காய் பிடிக்கும் அவள் முருங்கைக்காய் அவியல் வச்சு நேத்து மகாவும் மகி இங்கதான் படுத்தாங்க மாறன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ஊருக்கு போறோம் அதனால சோ நீங்க அந்த நஸ்ரன் அவங்க கொடுத்த மிக்சி கவர் வந்து அம்மா போட்டாச்சு பாருங்க இப்படி யாம் இப்படி பிள்ளைகள் கூட சண்டை போடுகான் சார் போடாதடி ரொம்ப சீனக்குறை சீனக்குறை இதுதான் என்ன மறட்டுவா சரி சும்மா எடுக்கிற கிளிப் சரி 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 நோ நோ யா ஆக்சன் என்னது ஆக்சன் அந்த சினிமாவா ஆர்த்திகா இன்னைக்கு பியூட்டி பார்லர் ஆ கட் 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 நல்லா இருக்கு இந்த அழகே போதும் ஆர்த்திகா இதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற சரி கொஞ்சம் டச் அப் பண்ணலாம் அது டச் அப்னா நீ மேக்கப் தான் பண்ணனும் நீ அது இவ்ளோ க்ளோஸ் அப்ல ஜூமிங்ல எல்லாம் எடுக்கறீங்க இதெல்லாம் அதுக்கு ஜூம் பண்ணால நீ அழகா லைட் அப்படி ஒரு லைட் டச் அப் மட்டும் கொடுத்து ஒரு டிங்கரிங் பட்டி டிங்கரிங் மட்டும் பாத்துட்டு வர போறேன் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நீ கல்யாணத்துக்கு அம்மாடியோ பொய் வேற எப்படி ஃபேஷியல் பண்ணேன் ஃபுல்லா பொய் நான் எப்ப ஃபேஷியல் சரி நான் சொல்லியே இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபேஷியல் நான் எப்ப பண்ணேன்னு சொல்லு ஃபேஷியல் இப்போ ஏதோ வேற ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகப் போறோம் என்னதான் கொட்டு போனே சுத்துக்கு முன்னாடி அது இப்போ போணுமே சே டெல்லியில வச்சு நடந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் ஒரு வருஷம் ஆச்சு அது ஒரு வருஷமே தாண்டி ஆச்சு அப்புறம் ஏதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ பண்ணல இன்னும் பண்ணல மத்தா ஏ விடு ஓகே சோ நான் அங்க போயிட்டு vlog எடுக்கறேன் வீடியோ எடுக்கணும் எனக்கு எங்க அம்மா கிட்ட நான் வந்து அங்க காணி சரஸ்வதி கிட்ட நான் வந்து சரஸ்வதி வடுவாச்சி அதுக்கப்புறம் நான் மகா நாலு பேரும் சேர்ந்து 4 ஜெனரேஷன்ல ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்குது வாமா போட்டோ எடுப்போமா எங்க ஆச்சிக்கு போட்டோ நான் போட்டோனு சொன்னா வேற Dress போடணுமா ஆச்சிக்கு ஒரு சாரி கட்டிட்டு வா நல்ல சாரி கட்டிட்டு வா நாலு ஜெனரேஷன் போட்டோ நாங்க எடுக்க போறோம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது இந்த வாரம் போடுறதுக்கா நெக்ஸ்ட் வாரம் சும்மா போட்டுடு இந்த வாரமே சரி நீ வந்து பார்லரில் போய் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பா பண்ண ஓ மை காட் இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து நல்ல நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சி அப்புறம் ஹேர் ஸ்பா பண்ணால் எதுக்கு நல்லெண்ணெய் வச்சுட்டு வரேன் நல்லெண்ணெய் வந்து சூடாக இருந்துச்சு ரொம்ப உடம்பு ட்ராவல் அதுக்கு டெய்லி குளிக்கணும் ஆர்த்திகா குளிச்சனா உனக்கு சூடே போ வராது இல்ல அதே யாரும் சொல்லுங்க நான்லாம் டெய்லி குளிச்சிருவேன் நீ கரெக்ட்டா இங்க கை வைக்காத இங்க தான் ஸ்பீக்கர் இங்கயா இங்க வைக்கல சோ நல்லெண்ண வந்து நல்ல தேய்ச்சி உடம்பே சூடாயிடு டிராவல் அதிகமா பண்ணதுனால அதனால அடுத்த டிராவலுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல நல்லெண்ண தேய்ச்சி குளிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணேன் சோ நீங்க நினைப்பீங்க ஆத்தி இப்போதானே நீங்க ஊட்டி போனீங்க மறுபடியும் டூர் போறீங்களே அப்படினு சோ அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டூர் பிளான் வந்து நாங்க போன வருஷமே போட்டது துபாய் பிளான் சோ சென்னை போயிட்டு துபாய் போறோம் ஐயோ
சென்னை போயிட்டு துபாய் போறோம். சோ துபாய் ட்ரிப் ஏன் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ட்ரிப் வந்து ஆக்சுவலி நாங்க போன வருஷமே போட்டோம். சோ போன வருஷமே எல்லாமே பே எல்லாம் பண்ணிட்டோம். பே பண்ணி டேட் எல்லாமே சென்னை போட்டோம். பட் கொரோனா வந்துருச்சுல, அதனால போக முடியல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல் ஏஜென்சினால அவங்க வந்து ஓகே நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து துபாய் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த வருஷம் அந்த பிளானை போட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்னது அது? இது யாரு? இதே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஹார்ட் ஆயிரும். ஓகே நாங்கள் கிளம்பியாச்சு. ஆர்த்திகா என்ன கொண்டையெல்லாம் கட்டிட்டு எங்க ரெடியா இருக்கு? ஃபேஷியல் ஃபேஷியல் பண்ண கடைசி ஒரு பாவடையை கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா? டாமினோஸ் பீஸா. எங்கள் ஊரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு, வெயிட்டிங்கில் இருக்கோம். ஆல் டைம் லாவா கேக். டேஸ்ட்டு ஸ்டீக்ஸா. பசியில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டோம், வீடியோவே எடுக்க மறந்துட்டோம். இங்கே பாருங்க இருக்கு. ஓகே அம்மா வீட்டிலேருந்து இப்போ தான் வந்தேன். ஸோ இனி வந்து முக்காவாசி இது பேக் பண்ணியாச்சு. இனி ஃபைனலாக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பேக் பண்ணோம் ஊருக்கு கிளம்புறதுக்கு. ஸோ அதுக்கடையில் நைட்டு வந்து ஒரு கப் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டீ குடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் அந்த ஊட்டி போயிட்டு வந்தோம்ல, ஸோ அங்கேருந்து வாங்கின டீயில் வந்து இந்த ராஸ்பெரி டீ ட்ரை பண்ண போகிறேன். இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஏற்கனவே குடிச்சிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ராஸ்பெரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு யூஸ்வலாக அந்த மில்க் காஃபி மில்க் டீயை விட இந்த மாதிரி க்ரீன் டீ அந்த இது ரொம்ப பிடிக்கும், பிளாக் காஃபி அதெல்லாம். இந்த இடத்துல மட்டும் எனக்கு எப்பவுமே எறும்பு வந்துகிட்டே இருக்குங்க, ஏன்னா இங்கே சுகர் எல்லாம் வச்சுருக்கிறதுனால எப்பவுமே எறும்பு வரும். நல்ல வாசனை. ஸோ ஸ்ட்ராபெரி டீ வந்து அப்படியே ஒரு பிங்க் ஷேட் வந்து கொடுத்துச்சு. இது கிளாஸ் கப்பில் விடாததுனால கலர் வந்து ஒழுங்காக தெரியல. ஓகே ஸோ நான் இப்போ வந்து டீயை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். டீ வந்து குடிக்க ஆரம்பிச்சிடதான் ஒரு மைல்டாக ஒரு ராஸ்பெரி ஃப்ளேவர் வருது. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு புளிப்பு வந்துச்சு. பட் ராஸ்பெரியில் அந்தளவுக்கு மைல்டு ஃப்ளேவராக தான் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு வந்து ஒரு லாங் ட்ரிப் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆக்சுவலி நான் இதை ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஊட்டி போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த சென்னை துபாய் ட்ரிப்புக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 days தான் இருந்துச்சு. ஸோ ஊட்டி போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே படபடப்பு, என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஆன்சைட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி வந்துருச்சு. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன், மைண்டில் என்னெல்லாமோ ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை ஆனதில்லை ஏன்னு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு வந்து எனக்கு தெரியல எதனால இந்த படப்படப்பு அப்படின்னே ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எதனால இந்த படப்படப்பு அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு.
ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக வந்து எதனால அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடியோஸ் ரெடி பண்ண எனக்கு வந்து அப்படி நான் காம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி இந்த வீடியோஸ் ரெடி பண்ணணுங்கிற விஷயம் தான் என் மைண்டில் போட்டு ப்ரெஷர் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த ட்ரிப் வந்து 3-4 நாள்லாம் பிரச்சனை இல்லை, இது எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு 11 days லாங் ட்ரிப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பிளாக் ஷீப் அவார்டு வந்து February end இருக்கு. ஸோ எனக்கு வந்து சென்னை கிளம்பணுங்க அப்போ, ஆனால் எங்களுக்கு வந்து துபாய் ஃப்ளைட்டும் வந்து சென்னையிலேருந்து தான் நாங்கள் ஏறணும். ஸோ திருப்பி வந்து நாகர்கோவில் வந்துட்டு திருப்பி எப்படியும் சென்னை திருப்பி போகணும். அதனால் அந்த அது வந்து ரொம்ப ட்ராவலும் இருக்கும் செலவும் கூட. அதனால் சென்னையில் இருக்கும்போதே நம்ம வந்து துபாய் அப்படி கிளம்பிட்டுலான்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு 4ஆம் தேதி தான் டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட நான் 3 days வந்து சென்னையிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அது ஒரு 4 days ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய் ட்ரிப் வந்து ஒரு 5 days. ஸோ 4 days சென்னையில் ஒரு 5 days, இது ஒரு 6 days மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 11 days ஆயிடுச்சு. ஸோ அந்த 11 days வந்து எனக்கு வீடியோ போடணும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு மைண்டில் அவ்வளோ பெரிய ப்ரெஷர். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, ஆர்த்தி வெக்கேஷன் தானே போகிறீங்க, எதுக்கு வீடியோக்கு டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி கிடையாது. எனக்குன்னு கிடைச்ச இந்த பிளாட்ஃபார்மை வந்து நான் வந்து எப்போவுமே கிராண்டடாக எடுத்ததில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெடிக்கேட்டடாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என் மனசில் எப்போவுமே வந்து வீடியோ போட்டால் கண்டிப்பாக எப்போ போட்டாலும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினச்சது கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோஸை டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு நாள் நான் வீடியோ போடாட்டாலே எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, மெயில் அனுப்புறீங்க, என்னாச்சு ஏன் வீடியோ வரலன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நான் வந்து உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஸோ நான் ரெகுலராக எப்படி நான் ரெகுலராக வீடியோ, ஏன்னா நிறைய பேர் ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எனக்கு வேண்டி கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது நான் வந்து எப்போவுமே கொடுக்க விரும்பலை உங்களுக்கு. அதனால நான் வெக்கேஷன் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து வந்துட்டுருக்கா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஸோ இந்த 11 days உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் வரும். சம்டைம்ஸ் என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் என்னால் வீடியோ நான் போடாமல் இருப்பேனே தவிர, மற்றபடி டெய்லி நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த 11 days வந்து உங்களுக்கு சூப்பர் வீடியோஸ் வரப்போகுது. அது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பிளாட்டர் வரும், நிறைய ரெசிபி வீடியோ வரும், ஒரு செமையான ஒரு கேக் வரப்போகுது, டிங் டாங் கேக்குன்னு. ஸோ ஃபன்னியாக இருக்கும், ஆனால் கேக் வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி சீரீஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் மீல் ப்ரெப் வரப்போகுது. அப்படி நிறைய எக்ஸைட்டிங்கான ஹெவி ஒர்க் ரெசிபிஸ் ஆக்சுவலி. ஸோ இது நார்மல் விளாக்ஸ் வந்து ஒரு 2-3 தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரெசிபி வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு 1 day ஆகிடும். ஸோ தந்தூரி பிளாட்டர்லாம் அப்படி தான், எனக்கு வந்து ப்ரீவியஸ் நைட் ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே தான் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த 11 days. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நான் சென்னையில் இருக்கிற டைமில் வந்து முடிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா கொஞ்சம் பிளான்ஸ் வந்து டைட்டாக இருக்குது. அதனால தான் சுனிதாவை மீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நான் எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஏன்னா ரொம்ப டிலே ஆச்சுன்னா அந்த வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் உடனே எடிட் பண்ணி போட்டுடுறேன். அது ஒன்று. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்போ டீ குடிக்க போகிறேன், ஏன்னா இது இல்லைன்னா கூல் ஆகிடும். ஸோ நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த வெக்கேஷன் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத வெக்கேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கும் பர்சனலாகவே. ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாட்டு வந்து ட்ராவல் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலாக வருஷத்துக்கு ஒருக்கா போடுவோம். இந்த மாதிரி அப்ராட் ட்ரிப் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தாய்லாந்து போனோம், லாஸ்ட் இயர் துபாய், இந்த பிளான் லாஸ்ட் இயர் போட்டோம். எல்லாமே டிக்கெட்டு எல்லாமே புக் பண்ணி முடிச்சிட்டோம். பட் கொரோனா பேண்டமிக் வந்ததுனால அது அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரிப்பை வந்து இன்றைக்கி இந்த வாட்டி இந்த வருஷம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இந்த துபாய் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ல, எங்களால் வந்து போக முடிகிறது நினச்சா வந்து எனக்கு வந்து நான் கடவுளுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட் டீ குடிச்சு முடிச்சுட்டு சவுனா எடுக்க போகிறேன். ஸோ சவுனா வந்து
ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக ஒரு ரொம்ப ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாட் அட்டு அந்த இதுக்குள்ள அடி போய் இருக்கும்போது நமக்கு வந்து உடம்பு நல்லா வேர்க்குமா. ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அது சவுனா எடுத்ததுக்கப்புறம். நான் அதுக்கு மேலே போய் எடுக்கும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இனி போய் லாஸ்ட் மினிட் பேக்கிங் பண்ணும். நான் வந்து கிளம்பி சென்னையெல்லாம் போய் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். வீடியோ அங்கே எடுக்கிறது அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சாரி என்னால் இந்த ரெசிபி வீடியோவில் வச்சு இந்த வீடியோவில் வந்து ரெசிபிஸ் எதுவுமே ஆட் பண்ண முடியல, பட் நிறைய ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றிருந்தேன். ஸோ இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுனா, ஹோம் சவுனா. ஸோ சவுனா வந்து எடுக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட சவுனா எடுக்கும்போது நம்ம பாடி பயங்கரமாக ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் சவுனா எடுத்ததுக்கப்புறம் ஒரு குளியல போட்டோம்னு வைங்களேன், பயங்கரமாக ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இது வந்து ஹோம் சவுனா ஆக்சுவலி. ஸோ இது வந்து சின்ன போர்ட்டபுளாக இருக்கும். உள்ளே நம்ம சேர் போட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு சிப்பை ஃபுல்லாக போட்டோன்னா இந்த இது வழியாக ஹாட் ஏர் வந்து உள்ளே வரும். இந்த தண்ணி இதுக்குள்ளே விடும், அது வந்து உள்ளே அப்படியே வரும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணால் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, கொஞ்சம் உடம்பு வந்து வலி, உடம்பு டயர்டாகிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் சவுனா எடுப்பேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே.